ஹலோ, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாசா. சார், உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது, ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு ரூபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க, நீங்க நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா, இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு விடுங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாத, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார். இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். முருகா, ஏ ராஜு, சுமதி, என்ன சத்தா? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்தே வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இன் 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜல வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. இவங்களும் இப்படி சொல்றாங்க. இது 43rd நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார், இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு. அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில மூட குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல, இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிடறதுக்கு. ஐயோ, 3 ரூபாய் தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43rd நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போய் இந்த வீட்டை என்னதுன்னா. நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம், யார் போட்டது சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ப்ரே புக்கார்ட், மெர்லின் மன்றோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல் நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க MGR, இங்க சிவாஜி. வர்றேம்மா வர்றேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார்.
சரியா போச்சே. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்னேன். அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்கு. அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற மாமா. சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? தேங்க்யூ. அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போ. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பாக்கலாம்? மறுபடியும் என் பேட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பேட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பேட்ல படுக்கிறவ? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற? சாலஞ்சு. அது
சர்டிபிகேட். எங்க போகணும்? சரோஜினி தெரு. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சரி அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு குப்பலையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரியது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. இத பாரு கண்ணு, பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா. சங்கர், சங்கர் யார் பாரு? பாத்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா பாத்தியா, நம்ம கால வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. புடி 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 புடி. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்டு போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட? ஏன் கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்லதான், உறங்கறதும் பெட்லதான், உயிர் போறதும் பெட்லதான். என்ன தத்துவம்? இல்ல இப்ப உறங்குங்க. சரிங்க.